இன்னும் வர நம்ம போகிறதுக்குள்ளே தண்ணி போய் சேர்ந்துருவாங்க. மேலேருந்து இப்போ தண்ணி விழுதில்ல, மேலேருந்து விழுந்த தண்ணி நேரே கீழே வருது. கீழே வந்து ஒரு ஓரமாக வந்து வாய்க்கா எடுத்து வாய்க்கா வழியாக வருது. வாய்க்கா வழியாக வர தண்ணி அப்படியே போகுது. வாய்க்கா வழியாக போகிற தண்ணி நேரடியாக கீழே போக ஒரு பேரூராட்சி மூலமாக அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் உறிஞ்சி குடியில் கொண்டு போ. இந்த கேட்டை கொஞ்சம் நவட்டி விடு, திறந்து விட்டுரு, ஃபுல்லாக ஃபுல்லாக அங்கே போயிட்டு பாருங்கள். தண்ணி அங்கேருந்தே வருது, மழை பெஞ்ச தண்ணி ஓரமாக அப்படியே வருது. நேரடியாக கிழப்பாவூர் பேரூராட்சி மூலமாக மழைநீர் சேகரிப்பு அமைக்கப்பட்டு உள்ள அந்த மழைநீர் உறிஞ்சி குடி உள்ள தண்ணி போய்கிட்டுருக்கு. இது பாருங்கள், முழுமையாக தண்ணி அப்படியே உள்ளே போகுது. தூசிட்டு அந்த தூசி எதுவுமே அந்த இலை எதுவும் அடைச்சிருந்தா அந்த இலை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒன்றும் இல்லை. இது வந்து கீழப்பாவூர் பேரூராட்சியில் போடப்பட்டிருக்க ஒரு ஆழ்துளை கிணறு. ஆழ்துளை கிணறு உள்ளே வந்து நேரடியாக தண்ணி வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது மழைநீர் சேகரிப்பு ரொம்ப சிறப்பாக செயல்படுது பாருங்கள். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிற கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, இவ்வளோ போயிட்டே இருக்குது. என்ன சார் இருக்கட்டும், பாருங்க அவ்வளோ தண்ணியுமே உள்ளே போய்கிட்டு இருக்கு. வார தண்ணி அவ்வளோ உள்ளே போகுது. அப்படி